வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. பங்குனி மாதத்தின் பஞ்சமி திதி 29/3/2024 மாலை 6:21 ஆரம்பமாகி 30/3/2024 பங்குனி மாதத்தின் 17 சனிக்கிழமை மாலை 6:27 வரைக்கும் தான் பஞ்சமி திதி இருக்கு. பொதுவாகவே பஞ்சமி திதி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம சாயங்காலத்துக்கு மேலே செய்கிறது தான் வழக்கம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆரம்பமும் 6:30 ஆரம்பித்து முடிவும் 6:30 முடிஞ்சிருது. இந்த நாளில் வழிபட வேண்டிய விஷயங்களை பற்றி நான் தனியாக பதிவு செய்கிறேன். முதல்ல நான் இந்த பஞ்சமி திதிக்கு வழிபாடு செய்ய போகிறேங்க அப்படிங்கிறவங்க நாளை இரவு முதல், அதாவது 26/3/2024 பங்குனி மாதத்தின் 13 27/3/2024 28/3/2024 இந்த 3 உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணீரில் இந்த பொருளை போட்டு வைங்க. இந்த 3 எப்போனாலும் செய்யலாம், 3 செய்யணும் இல்லைங்க. இந்த 3 ஒன்று நாளைக்கு இரவு, அல்லது 4:30 இரவு, அல்லது அதுக்கு அடுத்த நாள் இரவு. நாளைக்கு வச்சாலும் தவறு கிடையாது, 4:30 வச்சாலும் தவறு கிடையாது, அதுக்கு அடுத்த நாள் வச்சாலும் தவறு கிடையாது. எப்போ சாத்தியமோ இரவு வைக்கணும். நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேங்க. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, முதல்ல சாவிகள் தான் தயாரிப்பாங்க, அதன் பின் தான் பூட்டுகள் தயாரிக்கப்படும். அதை மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல தீர்வு வந்து எழுதிடுவாங்க, அதன் பிறகு தான் பிரச்சனைகளே உண்டாகும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம நம்பிக்கையோடு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக தீர்க்க முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியாக நம்ம சேனல் சார்பாக தூபங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தூபங்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள், முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. நிறை சொம்பில் சுத்தமான தண்ணீராக எடுக்கணும். சொம்பும் பார்த்தீங்கன்னா எச்சில் படாத சொம்பாக இருக்கணும். அந்த சொம்பில் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், வசம்பு, அன்னாச்சிப்பூ, பச்சை கற்பூரம், ஏதேனும் பூக்கள் இல்லைன்னா துளசி இலைகள், வில்வ இலைகள், நெல்லி இலைகள், மருதாணி இலைகள், இது மாதிரி இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வாராகி தேவி முன்னாடி வச்சுருங்க. பஞ்சமி திதி அன்னைக்கு காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க. அந்த தண்ணீரை வாச தெளிக்கிற தண்ணீர்லையும் கலந்து தெளிங்க. அந்த தண்ணீரை கொஞ்சம் நீங்கள் குளிக்கிற தண்ணீர்லையும் கலந்துக்கணும். இந்த 3, அதாவது நாளை இரவு, நாளை மறுநாள் இரவு, அதுக்கு அடுத்த நாள் இரவு, இந்த 3 எப்போ நேரம் கிடைக்குதோ பூஜை அறையில் வைக்கணும். பஞ்சமி திதியில் இப்போ நான் சொன்ன முறைப்படி பயன்படுத்திக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு குலதெய்வத்தின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் நிச்சயமாக தீர்வு கிடைக்குங்க. எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.